الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب على نفسه الرحمة. صدق الله العظيم. அல்லாஹுடைய கிருபையால் இன்றைக்கு முதல் ரக்அத்திலே துவங்கிய சூரத்துல் அன்ஆம் 20வது ரக்அத்திலே முடிவடைந்தது. ஒரே சூரா 20 ரக்அத்துகள், ஏறத்தால 1.5 ஜுசு கொண்ட சூரா. சூரா அன்ஆம் திருக்குர்ஆனில் ஒரே தடவை இறக்கி வைக்கப்பட்ட பெரிய சூராக்களில் சூரா அன்ஆம் முக்கியமானது. பல சூராக்கள் 10 தடவை, 20 தடவை, 30 தடவை என்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கும். சூரா அன்ஆம் ஒட்டுமொத்த சூராவும் ஒரே தடவை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதிவிட்டு போனார்கள். மக்காவில் மிகவும் துவக்க நாட்களில் இறக்கப்பட்ட சூரா என்ற காரணத்தால் இதில் பல்வேறு சட்டமெல்லாம் இடம்பெறவில்லை. முழுக்க முழுக்க இன்றைக்கு 20 ரக்காத்துகளிலும் ஓதப்பட்ட அனைத்தும் சேர்த்து இறைவனுடைய உள்ளமை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிற அந்த செய்தி, மறுமையை பற்றிய செய்தி, இணை வைப்பு பெரிய பாவம் என்பதை பற்றிய செய்தி, இவைகள் எல்லாம் தான் இன்றைக்கு சூரா அன்ஆமில் ஓதப்பட்டது. அன்பிற்குரியவர்களை, இன்னைக்கு அன்ஆமில் நாம் ஓதன இந்த ஆயத்துகளில் ரெண்டு இடத்துல ஒரே வார்த்தை வருது. ஒரே வார்த்தை ரெண்டு இடத்துல வருது. அதே வார்த்தையை தான் காபாவுடைய திரையிலையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. முக்கியமான வார்த்தைங்கிறதுனால குரான்ல இன்னைக்கு ஓதனதுலயே ரெண்டு இடத்துல வந்தது. என்ன தெரியுமா? கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் தனக்குத்தானே கிருபையை கடமையாக்கி கொண்டான். கிருபை செய்வதை, மற்றவர்களுக்கு ரஹ்மத்து செய்வதை, கருணையாக இருப்பதை, ரஹ்மத்தாக இருப்பதை இறைவன் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். பொதுவாக அல்லாஹுவுக்கு ஏதாவது ஒன்று கடமைன்னு நாம சொல்ல முடியாது. நமக்கு அல்லாஹ் சொல்லலாம், நீ தொழுகு கடமை, நீ நோன்பு வை கடமை, அவன் சொல்லலாம். ரப்பை பார்த்து நீ கிருபையோடு கிருபையாக இரு, நீ அன்பாக இரு, கடமையாக யாரும் சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ் ஒரு சிறப்பான வேலை செய்கிறான். என்ன தெரியுமா? தனக்குத்தானே கடமையாக்கி கொள்ளுகிறான். நல்ல வேலை அவனா அப்படி ஆக்கிக்கிறான், இல்லைன்னா வேற யாரும் அவனை கடமையாக்க முடியாது. கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தனக்குத்தானே ரப்பு ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டான், கிருபையை கடமையாக்கி கொண்டான். அன்ஆம்ல இரண்டு இடத்துல வர்றதல்ல. நாமெல்லாம் அல்லாஹுவனுடைய ரஹ்மத்தை வேண்டி நீண்ட தூரம் பயணப்பட்டு காபா அவருக்கு செல்லுகிற போது எந்த திரையை பிடித்து அணுகிறோமோ அந்த திரையிலையும் அந்த வாக்கியம் இருக்கிறது. கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, ரப்பு தன் மீது ரஹ்மத்து செய்வதை கடமையாக்கி கொண்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண் விழித்த போது சுவனத்தில் எழுதியிருந்த வாசகங்களில் ஒரு வாசகம் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி. சொர்க்கத்தோட வாசல்ல இந்த வாக்கியம் இருக்குது. நமக்கெல்லாம் அந்த வாக்கியம் தான் பெரிய ஆறுதலாக இருக்கிறது. என்ன தெரியுமா? என் கோபத்தை என் ரஹ்மத்து ஜெயித்து விட்டது, என் ரஹ்மத்து மிகைத்து விட்டது. எதை? என்னுடைய கோபத்தை. அல்லாஹுவிற்கு கோபமும் உண்டு, அல்லாஹுவுக்கு கிருபையும் உண்டு. ரெண்டும் மோதினால் எது ஜெயிக்கும்? அல்லாஹுடைய ரஹ்மத்து மிகைத்து விட்டது என்கிற வாசகம் சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அன்ஆமிலே இரண்டு இடத்திலே வருகிற வாசகமும்,
கபாவில எழுதியிருக்கிற வாசகமும் அரிசில எழுதப்பட்டிருக்கிற வாசகமும் இது எல்லாம் சேர்ந்து சுருக்கம் அல்லாஹ் ரஹ்மத்துள்ளவன். குரான்ல அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துற இடத்திலேயே அவன் தன் கிருபையாளன்கிறது தான் சொல்றான். பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரால், அர் ரஹ்மான் அர் ரஹீம், ஆக இரக்கமுள்ளவன் ஆக கிருபையுள்ளவனாகிய என்னுடைய பெயரால், அல்லாஹ்வுடைய, அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கு, ஏதாவது அப்படி ஆரம்பிக்கலாமல்ல. பிஸ்மில்லாஹில் மலிகுல் குத்தூஸ், பிஸ்மில்லாஹில் அசீசுல் கஃபூர், ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கலாமல்ல. எந்த திருநாமத்தையும் எடுக்கல, இருக்கிறதுல அவன் எடுத்தது அர் ரஹ்மான் அர் ரஹீம், ஆக கிருபையாளன் என்பது பொருள். ரப்பு தன்னை அறிமுகப்படுத்துகிற அல் குர்ஆனுடைய முதல் வாசகத்திலேயே அவன் தன்னை ரஹ்மான் என்று சொல்லுகிறான், ரஹீம் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு இருக்கிற அஸ்மாவுல் ஹுஸ்னா என்கிற திருநாமங்களில் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக அதிகமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் இடம் பெற்றிருப்பது ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்பதும். எல்லாத்துட்டையும் காஃபிர்கள் உட்பட இந்த துன்யால அத்தனை பேத்துட்டையும் நான் கிருபையா இருக்கிறேன்னு சொல்ற வார்த்தை ரஹ்மான். மறுமையில என்னை ஈமான் கொண்ட நல்லடியார்கள் அத்தனை பேருக்கும் நான் முழுசா ரஹ்மத்தா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ரஹீம். குர்ஆனில அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக ரஹ்மான் 44 இடத்துல வருது. குர்ஆன்ல வேற இறைவனுடைய திருநாமங்கள்ல வேற எதுவும் இவ்வளவு அதிகமா முக்கியமான இடங்கள்ல வந்ததில்லை. ரஹீம் என்பது அல்லாஹுடைய பெயர் 92 இடத்துல குர்ஆன்ல வருது. ரஹ்மானும் ரஹீமும் சேர்ந்து சுமார் 136 இடத்தில் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? நான் எல்லாரு மேலையும் இறக்கம் உள்ளவன், நான் எல்லாரு மேலையும் கிருபை உள்ளவன். நான் ஒரு நிபந்தனை இருக்கு, அவன் யாருக்கு கிருபை காட்டுவான் தெரியுமா? நம்மளை சுத்தி உள்ள எல்லாத்து மேலையும் நாம கிருபையோட இருந்துட்டா அவன் கிருபையை காட்டுவான். நாம இங்க சுத்தி இருக்கிற எல்லாத்துட்டையும் சிடுமூஞ்சி மாதிரி இருந்துட்டு எப்பவுமே கோபத்தை காட்டிட்டு மனைவி மக்கள்கிட்ட கிருபையோட இல்லை, கருணையோட இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட இல்லை, நம்மள்ட வேலை செய்யறவங்கள்ட்ட இல்லை, பழகிறவங்கள்ட்ட இல்லை, அத்தனை பேத்துட்டையும் ஒருன்னு மூஞ்சிய வச்சிருந்தோம்னா ரப்பு அந்த கிருபையை தரமாட்டான். இது ஹதீஸ், இது ரசூல்லாவுடைய வார்த்தை. அர் ராஹிமூன் இர்ஹமுஹுமுர் ரஹ்மான், யார் கிருபை செய்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மான் கிருபை செய்வான். நீ கடுகடுன்றா அவனும் கடுகடுன்னு இருந்துருவான். அல்லாஹுடைய கிருபைங்கிறது சாதாரணமாக நாம நினைக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, 100 அல்லாஹ் படைச்சது 100 ரஹ்மத், 100 நூறுல 1 துன்யாவுக்கு ரஹ்மத்தா கொடுத்துருக்கானா, 99 அவன் கையில வச்சிருக்கானா. நபிசல்லா அலி சொல்லம் சொல்றாங்க, அந்த 1 தான் உலகத்துல எத்தனை படைப்பு எத்தனை பேர் மேல பிரியமா இருக்குதோ கிருபையா இருக்குதோ அதெல்லாம் அந்த 1%ல உள்ளது சொல்லிட்டு ரசூலுல்லா உதாரணம் சொல்றாங்க. ஒரு ஒரு மாடு தன்னுடைய பசு தன்னுடைய கன்று குட்டி காலிலே மிதிபடக்கூடாது என்பதற்காக தன் காலை உயர்த்துமே அது கூட அந்த 1%ல அடங்கும். எங்க மிதிச்சிருவோமோன்னு சொல்லிட்டு கால தூக்குதா இல்லையா? ஒரு தாய் குழந்தை மீது செலுத்துகிற பாசம், உயிரினங்கள் தங்களுடைய குட்டிகளின் மீது செலுத்துகிற பாசம், பெத்த மக்கள் மீது நாம் செலுத்துகிற பாசம், இது எல்லாம் சேர்ந்து 1% தான். அப்ப 99% கிருபையை வைத்திருக்கிற அல்லாஹுடைய கிருபை எவ்வளவு பெரியதாக இருக்கும். அதனாலதான் இந்த 10 அல்லாஹும்மா ரஹம்னி பிரஹ்மதிகயா அர்ஹமர் ராஹிமீன்னு கேட்கும். நீ வந்து அர்ஹமர் ராஹிமீன், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன், உன்னுடைய ரஹ்மத்தை கொடுன்னு. 99% ரஹ்மத்தை வச்சிருக்கிறவன் ரஹ்மத்து 1 ரஹ்மத்தெல்லாம் வேணாம், ஒரு கடுகளவு ரஹ்மத்தை லேசா நம்ம மேல உரசனாவே துன்யா ஆகிறது எல்லாத்திலையும் ஜெயிச்சிடலாம். அல்லாஹுடைய ரஹ்மத் அவ்வளவு பெரியது, அபாரமானது. நம்ம மேல அவன் என்னென்னவெல்லாம் ரஹ்மத்து பண்ணியிருக்கான்னு யோசிச்சா பட்டியல் ரொம்ப பெருசு.
ரொம்ப பெரிய பட்டியல். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினுடைய சில வெளிப்பாடுகளை எழுதுகிறார்கள் கிதாபுகள்ல. நம்பர் ஒன்னு, இந்த உம்மத்தை அல்லாஹ் முன்னாடி உள்ள எல்லா உம்மத்தையும் அழிச்ச மாதிரி அழிக்கல. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செய்த பெரிய ரஹ்மத், அப்படியே கொத்தோடு அழிச்சிட்டானே, கருவறுத்தல் அப்படின்னு சொல்றமே, அந்த மாதிரி ஒரு சமுதாயம் எல்லாம் அழிஞ்சு போச்சல்ல. அட்ரஸ் இல்லாமல் போன ஆது கூட்டம், எங்க போச்சுன்னே தெரியல சமூது கூட்டம், அந்த பிரவுனும் அவனுடைய கூட்டம், கொத்து கொத்தாக அழிக்கப்பட்ட மனித சமுதாயத்திற்கிடையில் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு மட்டும் அல்லாஹ் செஞ்ச பெரிய கிருபை, ஆக பெரிய ரஹ்மத் என்ன தெரியுமா? இந்த உம்மத்து ஒன்னும் அழியாது, அழியவே அழியாது கியாமத்து வரை. நமக்கு செஞ்ச கிருபைகள்னு நாம அல்லாஹ்வுடைய கிருபையில யோசிச்சா, முக்கியமான ஒரு கிருபை, நாம செஞ்ச பாவத்துக்குள்ள விசாரணைய மறுமையில வச்சிருக்கான். இங்க அந்த பாவத்தை மறைக்கிறான், செய்யற பாவத்தை பூரா மறைக்கிறான். முன்னாடி ஏதோ ஒரு சமுதாயத்துல அப்படி இருந்துச்சான், முதல் நாள் செஞ்ச பாவமெல்லாம் காத்தால அவன் மூட்டுக்கு முன்னாடி எழுதியிருக்கும், அப்படியே ஒரு ஒரு போர்டு தொங்குற மாதிரி தொங்குன்னு வாங்கிக்கலாம். நேத்து செஞ்ச பொய் புரட்டு புறம் அது இது எல்லாமே. இன்னைக்கு நம்ம வீடுகள் எல்லாம் தொங்க விட ஆரம்பிச்சா செவரே பத்தாது, தனியா பிளக்ஸ் போர்டு வைக்கணும். எவ்வளவு முதல் நாள் செய்த பாவங்கள் அத்தனையும் தொகுத்து வைக்கப்பட்டு விடும். பாவங்களை மறைக்கிறான் அல்லாஹ் செஞ்ச பெரிய ரஹ்மத். இன்னொன்னு என்ன தெரியுமா, எதுக்குமே தண்டனைய பின்னாடி தள்ளி வச்சிருக்கான். அப்பப்ப தண்டிக்க ஆரம்பிச்சா துணியால மனுஷன் வாழ்றதே கஷ்டம். நீ தப்பு பண்ண நீ போ, நீயும் தப்பு பண்ண போ, டெய்லி போயிட்டே இருக்க வேண்டியதான். தவறு செய்த யாருக்கும் அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய ரஹ்மத் தண்டனையை தள்ளி வைக்கிறான். 99% குற்றங்களுக்கான தண்டனை நீ மறுமைக்கு வா நான் விசாரிச்சு தர்றேங்கிறான். இந்த உலகத்துல இல்லவே இல்லையான்னு இல்லை, சில குற்றங்களுக்கு உண்டு. நம்ம முன்னாடி பயான்கள் இங்க சொல்லியிருக்கோம், பெற்றோர்களுடைய நோவினைக்கு மட்டும் மறுமை வரை தள்ளுறதில்லை. யாராவது பெற்றோர்கள்ட்ட பத்துவா வாங்குறான், அவங்கள வந்து மனவேதனைக்கு ஆளாக்குறான்னு சொன்னா, அந்த அடியான மட்டும் அல்ல மறுமை வரையுமெல்லாம் வைக்கிறது இல்லை. இந்த உலகத்திலேயே அதுக்கான தண்டனையை எல்லாருக்கும் தெரிகிற வண்ணமே அல்ல கொடுத்து விடுவான். இந்த மாதிரி சில குற்றங்கள் இருக்கிறது. மற்றபடி எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மறுமை வரை தள்ளி வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய ரஹ்மத்துகள்ல முக்கியமான இன்னொரு ரஹ்மத் என்ன தெரியுமா, மவுத்து வரைக்கும் தௌபாவின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான். நீ என்ன பாவம் பண்ணாலும் சரி, நீ எப்ப வேணாலும் என்னை கூப்பிடு, எல்லாம் மன்னிச்சுக்கோ, நீ கூப்பிடு, நான் தயாராக இருக்கிறேன். அதனாலதான் சொல்லுவாங்க, எந்த ஒரு அடியானும் அல்லாஹுடைய மன்னிப்பு தான் என் பாவத்தை விட பெருசுன்னு நினைக்கணுமா? அல்லாஹோட மன்னிப்பை விட என் பாவம் பெருசுன்னு நினைக்கவே கூடாது. அல்லாஹுடைய ரஹ்மத் அவ்வளவு அளவிடற்கரியது. நம்ம மேல இறைவன் செஞ்சிருக்கிற ரஹ்மத்துகளை பட்டியல் போட்டா இப்படி போட்டே போலாம். ரப்புடைய ரஹ்மத்தை எப்படியாவது இந்த உலகத்தில் வாடுகிற போது பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய எல்லா துவாக்கள்லையும் அர்ஹமுர் ராஹிமீன் என்று கேட்கிறோம். கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களிலே அதிகம் பயன்படுத்திய வார்த்தை யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே. ரப்புடைய கிருபை எவ்வளவு பெருசு! பல ஹதீஸ்ல சொல்லுவாங்க, தாயை விட 100 மடங்கு, தாயை விட 1000 மடங்கு. நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு 2 ஹதீஸ் இல்ல 3 ஹதீஸ் முக்கியமான. ஒரு ஹதீஸ், குழந்தைய தொலைச்சிட்டு ஒரு பொம்பளை வந்து ஒரு பெண்ணு அப்படி ஒவ்வொரு குழந்தையவா தூக்கி தூக்கி என்னோட குழந்தையா என்னோட குழந்தையான்னு பார்த்துக்கிட்டு கிடைக்கிற குழந்தையவெல்லாம் பாலூட்டுவதற்கு மடியில வைத்து கொள்வாள், அழுது கொண்டே தேடுவாள். கடைசியா ஒரு இடத்துல குழந்தை கிடைச்சிரும். அதை பார்க்கிற சஹாபாக்களுக்கு இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், ஹல் ஹிய தாரிஹத்துன் வலதஹா ஃபின்னார், இவ்வளவு சிரமப்பட்டு கிடைச்சிருக்கிற தேடி கண்டுபிடிச்சிட்டாலே அந்த குழந்தைய அவன் நெருப்புல தூக்கி போடுவாளா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல கண்டிப்பா போட மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
இந்த தாய் குழந்தையின் மீது வைத்திருக்கிற பிரியத்தை விட 1000 மடங்கு அல்லாஹ் அடியார்கள் மீது கிருபை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கான முபாஹரா காட்சி, ஒரு பறவையுடைய குஞ்சை யாரோ ஒரு சஹாபி தூக்கிட்டு வந்துருவார், துண்டுல ஒளிச்சு கொண்டு வந்துருவார். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறப்ப சபையில வந்து உட்கார்ந்துக்குவார், அவரோட துண்டுக்குள்ள பறவையினுடைய குஞ்சு பறவை இருக்கு, காக்காயோ புறாவோ ஏதோ ஒண்ணு இருக்கு சின்னது. அது தேடி தேடி வந்த தாய் பறவை கரெக்டா சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ரவுண்ட் அடிக்குது, சுத்தி சுத்தி வருது. மன் ஃபஜ்ஜஅ பிஹாதி, சபையில கேட்டாங்க, இந்த தாய் பறவையை யாருப்பா கஷ்டப்படுத்துறீங்க, இந்த தாய் பறவையை யாருப்பா கஷ்டப்படுத்துறீங்கன்னு. இந்த துண்டுல வச்சிருந்தவர் சொன்னார், நான் தான் இதோட குழந்தை குஞ்சை தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படி கொடுத்துருந்தாங்க. அவர் துண்டுல இருந்து எடுத்து அந்த பறவையை பறக்க விட்டார். பறக்க விட்ட உடனே சொன்னாங்க, இந்த தாய் பறவை தன் குஞ்சின் மீது வைத்திருக்கிற பிரியத்தை விட ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அவன் படைத்த அடியார்கள் மீது 100 மடங்கு பிரியம் வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஒரு தாயை விடவும் 100 மடங்கு ரப்புல் ஆலமீன் கிருபை உள்ளவர். தாயினுடைய பிரியத்திற்கும் பாசத்திற்கும் அளவு கிடையாது. ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், யாசகம் கேட்டு ஒரு பெண் வந்தது, அந்த பெண்ணுக்கு 2 கையிலையும் 2 சிறுமி சின்ன குழந்தைங்க, பெண் பிள்ளைங்க. 2 பெண் குழந்தைகளோடு யாசகம் கேட்பதற்கு என் வீட்டு வாசலுக்கு வந்த அந்த பெண்ணுக்கு என்னிடத்துல கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பேரீத்தம்பழம் இருந்தது. நான் எடுத்து அதை கொடுத்தேன். வாங்கிய அந்த தாய் கொஞ்சம் கூட அதை சுவைக்காமல் அதை 2 பிரித்து தன்னுடைய 2 மகள்களுக்கும் கொடுத்து விட்டு தான் பட்டினியோடு போனது. இந்த காட்சியை பார்த்து ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அழுது விட்டார்கள். அந்த தாய்க்கு ஒண்ணும் இல்லை, வாங்கி 2 பிரித்து 2 மக்களுக்கும் கொடுத்து விட்டு போகிற போது அழுது விட்டு போனாது. கொஞ்ச நேரத்திலேயே ரசூலுல்லாஹ் உள்ள வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு பெண் வந்தது, 2 மகளோடு வந்தது, 1 பழம் தான் இருந்தது, நான் கொடுத்தேன், வாங்கி அது 2 பிரித்து 2 பெண்மக்களுக்கும் கொடுத்து விட்டு பட்டினியோடு போகிறாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அத்கலஹா பிரஹ்மதிஹா பிஇப்னதைஹா லஹா, அல்லாஹ் தன்னுடைய 2 பெண்மக்களின் மீது இப்படி ஒரு கிருபையை காட்டியதற்காக அந்த தாயை இறைவன் சுவனத்திலே நுழைவித்து விட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸிலும், ஒரு தாய் அவள் பட்டினியாக இருப்பாள், அவள் சாப்பிட மாட்டாள், பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு அவள் இருப்பாள், ஆனா இந்த தாயை விட 100 மடங்கு ரப்புல் ஆலமீன் கிருபை உள்ளவன் என்றால் எவ்வளவு பெரிய கிருபையாளன் அவன், அளவில்லாத கிருபையாளன் ரப்புல் ஆலமீன். அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அவங்க சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேட்பாங்க, மறுமையில கேள்வி கணக்கு விசாரணை நடக்கிறப்போ நம்மளை நிறுத்தி விசாரிக்கிறது வந்து, விசாரிக்கிற இடத்துல அல்லாஹ் இல்லாம உங்க அம்மாவை வச்சிடலாம், உங்க தாயார்தான் உங்களை விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்கன்னு இருந்தா உங்களுக்கு அது சந்தோஷம் தானே, நப்போ இல்லைன்ட்டாங்களாம். என்னுடைய தாய் கூட நான் ஏதாவது பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்னா, அட பாவி இப்படியா செஞ்சேன்னு சொல்லிடுவா. என் தாயை விட 1000 மடங்கு கிருபை உள்ளவன் ரப்புல் ஆலமீன். மறுமையில அல்லாஹ் ஒருவேளை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்க அம்மா விசாரிக்கலாமா அல்லது நான் விசாரிக்கட்டுமான்னு கேட்டா எங்க அம்மா வேணான்னு சொல்லிடுவேன். காரணம், என் தாயின் பிரியத்தை விட, என் தாயின் கிருபையை விட எக்கச்சக்கமான கிருபை வைத்திருப்பவன் அல்லாஹு தாலா மட்டுமே. ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ரஹ்மத்து, ரமலானுடைய முந்திய இந்த 10 நாளைக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய 10 பேர். திரும்ப திரும்ப அல்லாஹும் ரஹம் நீ பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்கிற துவாவைத்தான் நாம் அதிகம் கேட்டுக்கொண்டே இருப்போம். கடைசியாக ஒரு செய்தி, இந்த அல்லாஹுடைய ரஹ்மத் தெளிவாக ஹதீஸில வருகிறது, இர்ஹமூம் என் மன்ஃபில் அருதி இர்ஹமுக்கும் மன்ஃபில் சமா, பூமியில உள்ள உங்களை சுத்தி உள்ள எல்லாத்திட்டையும் நீங்க ரஹ்மத்தோட கிருபையோட இருங்க, அல்லாஹ் உங்கள் மீது ரஹ்மத்தோடு இருப்பான்.
நாம் யாருக்கும் கிருபை செய்யாமல் ரஹ்மத்தோட இல்லாமல் நம் பார்வையில் ரஹ்மத் வேண்டும், பேச்சிலே கனிவும் ரஹ்மத்தும் வேண்டும், பழகுவதில் கனிவும் ரஹ்மத்தும் வேண்டும். நமக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட, மேல உள்ளவங்கள்ட்ட, நாம பெத்தவங்கள்ட்ட, நம்மளுடைய மனைவி மக்கள்கிட்ட, உறவுகள்கிட்ட, பக்கத்து வீட்டுட்ட, எல்லாத்துட்டையும் ஒருத்தர் ரஹ்மத்தோடு நடந்தால் நிச்சயமாக அவர் ரஹ்மானுடைய அருளுக்குரியவர் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா நாம் பிறர் மீது இறக்கப்படக்கூடியவர்களாக, கிருபை உடையவர்களாக நம்மை ஆக்குவதோடு நம்மீது அந்த அருகமுர் ராஹிமீனான ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தில் கொஞ்சத்தை ஏனும் இந்த புனித ரமலானில் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக.